ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் மீண்டுமாக இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கும் நம்ம அன்பு சகோதரர் எம் டி ஜெகன் அவர்கள் இருக்கிறார்கள் மீண்டுமாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஜனங்களையும் உங்களையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு இன்னொரு ஒரு விசேஷமான தலைப்பின் கீழே நம்ம விவாதிக்க போகிறோம் போன வாரமே நம்ம அதை குறித்து பேசியிருந்தோம் புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் கர்த்தருடைய நோக்கம் என்ன அப்படின்ற தலைப்புல அதுக்குள்ள இன்னும் ஒரு சில கேள்விகளை நாம் விவாதிக்க போகிறோம் நீங்கள் சபையை குறித்து நிறைய செய்திகளில் ரொம்ப சபைக்காக வைராக்கியமாக நீங்க நிறைய பேசியிருக்கிறீங்க அப்படின்றிருக்கிற பட்சத்துல ஸோ நேரடியாக இந்த தலைப்பையே முதல் கேள்வியாக நான் வைக்கிறேன் இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரிப்பு கூடாரம் அப்படின்ற ஒரு காரியத்தை கத்தர் கொடுத்தார் அதுக்கப்புறம் தேவாலயத்தை கட்ட தாவித விருப்பப்பட்டார் சால்மோன் காலத்தில் அது கட்டப்பட்டது அப்படி சில காரியங்கள் இருக்கிறது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக பரிசு தாவி ஊற்றப்பட்ட பின்பு திருச்சபை என்கிற கான்செப்ட் கர்த்தர் நமக்கு கொடுக்குறார் இப்போ இந்த திருச்சபையுடைய தேவனுடைய நோக்கம் என்ன நிச்சயமாக ஆசாரிப்பு கூடாரத்துடைய தேவனுடைய நோக்கத்துக்கும் தேவாலயத்துடைய நோக்கத்துக்கும் கண்டிப்பாக திருச்சபையுடைய நோக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் தேவனுடைய நோக்கம் என்ன ஆக்சுவலாக நம்ம இதை நம்ம நேரடியாகவே அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த திருச்சபை என்பது தான் பிதாவினுடைய ஆதீன திட்டம் நியூ நியூடெஸ்மெண்ட் சர்ச் என்பது தான் பிதாவுடைய ஆதீன திட்டம் என்ன நம்ம எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போவுமே ரிவர்ஸில் பார்க்குறோம் நம்ம பார்வையில் ரிவர்ஸ் கர்த்தருடைய பார்வை வந்து வேறு இப்போ பொதுவாக நமக்கு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு தானே வந்து கரெக்ட் எழுதுறது ஹீப்ரோவில் வந்து ரைட் டு லெஃப்ட் ஆமாம் அவங்களுக்கு அதுதான் சரி ஆப்போசிட் காட்ஸ் லாங்குவேஜ் அது ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இங்க இருந்து ஃபியூச்சரை பாக்கறத வந்து ப்ரொசீஜர் கர்த்தருக்கு பின்னாடி இருந்து பாஸ்ட்டை பார்க்கறது நான் ஃபியூச்சர்ல இருந்து பின்னாடி பாக்கறதா கர்த்தருடைய ப்ரொசீஜர் உதாரணமா நீங்க ஆசாரிப்பு போனீங்கன்னா பள்ளிபடுத்திட்டு நினைப்பீங்க இங்க இருந்து பரிசுத்தத்தை பார்க்கறது உங்க ப்ரொசீஜர் மகாபரிசுரத்துல இருந்து நம்மளை வெளியே பார்க்கறது அவருடைய ப்ரொசீஜர் ஸோ நமக்கும் அவருக்கும் ஒரு ஆப்போசிட் ப்ரொசீஜர் இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் இப்போ உதாரணமா நான் சொல்றேனே ஏன் சபை உருவாக்கப்பட்டது சபையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாலை உண்டாக்குனாரு அவங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க அதற்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஆதாம் ஏவாளுக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவும் திருச்சபையும் வந்தது அதுதான் நம்முடைய நோக்கம் ஆக்சுவலாக காட்ஸோடைய பிளான் வந்து நியூ ஜெர்சலேம் காடோடைய பிளான் ஃபஸ்ட்டு பிளான் நியூ ஜெர்சலேம் தான் நிறைய பேர் கேட்பாங்க நியூ ஜெர்சிலேம்ங்கிறது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் தானே வருது நான் ஏன் நியூ ஜெர்சிலேம் சொல்கிறேன்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய மனவாட்டி அந்த கிறிஸ்துவனுடைய மனவாட்டி என்பது புதிய சிலை அப்படிதான் பைபிள் சொல்லுது நீ வா ஆட்டுக்குட்டியாருடைய மனைவி ஆகிய மனைவியை உனக்கு காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி இருபத்தோறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் அப்போது இது வந்து காட்ஸோடைய பிளான் சரி இது வந்து எப்போ வந்தது எல்லாம் முடிஞ்சுட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் தீர்ப்புக்கு பிறகு கர்த்தருடைய திட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதுதான் கர்த்தருடைய ஃபர்ஸ்ட் திட்டம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இப்போது எப்ரையர் பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆபேலை குறித்து சொல்லப்படுது அந்த மூணாம் வசனத்தில் அங்கேருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் வாசித்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஆபேலு ஏனோக்கு நோவா அப்புறம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு சாரால் எல்லோரையும் சொல்லிவிட்டு இவர்கள் எல்லாரும் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு காத்திருந்தார்கள்னு இருக்குது ஸோ அந்த அஸ்திவாரமுள்ள நகரம் என்பது தான் நியூ ஜெர்சிலேம் நியூ அஸ்திவாரம் உண்டு பன்னிரெண்டு அஸ்திவார கற்கள் இருபத்தொன்னு வாசிக்கணும் இந்த அஸ்திவாரம் உள்ள கற்களுக்கு காத்திருந்த ஆள் ஒரு ஆள் ஆபேல் இருந்து ஆபேல் காலத்திலேயே இந்த வெளிப்பாடு அவங்களுக்கு இருக்கு அப்ப இந்த வெளிப்பாடு அவங்களுக்கு இருக்குன்னா அந்த வெளிப்பாட கொடுக்கணும்னா அப்ப தேவனுக்கு அதுக்கு முன்னாடி அந்த பிளான் இருக்கு ஆமா அப்ப அந்த பிளான் இருந்தா தான் அந்த வெளிப்பாட கொடுப்பாரு அப்ப அந்த பிளான் நியூ ஜெர்சிலேம் என்பது மனவாட்டி தேவனுக்கு மனவாட்டி அப்போ இது எப்படி மனவாட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பரலோகம் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டது ஹெவன் வந்து அவருடைய மாடல் இப்போ அவர் என்ன பண்ண விரும்புகிறாரு ஒரு நியூ ஜெர்சலேம் அப்படிங்கிற இன்னொரு ஒரு கேலக்ஸியோ நம்ம எப்படி ஒண்ணா வச்சுக்கலாம் ஒன்றை உருவாக்க விரும்புகிறார் இந்த ரெண்டுத்துக்குமான அடையாளமாகத்தான் ஆதாமும் ஏவாளியும் படைக்கிறார் பரலோகம் கிறிஸ்துவனுடைய மாடல் நியூ ஜெர்சலேம் மனவாட்டியினுடைய மாடல் இந்த கிறிஸ்துவும் பரலோகத்தினுடைய மாடலாக ஆதாம் நியூ ஜெர்சிலேம் மனவாட்டியினுடைய மாடலாக ஏவாள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து இந்த நியூ ஜெர்சிலே வெளியே வந்துச்சோ அவர் மாதிரி யாருமே அனாதி தேவன் அவர் அவருக்குள்ள இருந்து இது வெளியே வந்தது அதே மாதிரி ஆதாம்குள்ள இருந்து ஏவாலை வெளியே எடுத்தார் இப்ப புரியுதுங்களா படைக்கும் போது ஆதாம ஒருவனாக படைச்சார் மல்கியா ரெண்டு பதினஞ்சு அப்படி இருக்கும் போது பிரிச்சு வெளியெடுக்கிறார் அப்போது இந்த சபையினுடைய திட்டம் என்பது ஏதோ இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் போன பிறகு இது கொண்டு வரப்பட்டதல்ல இது ஏற்கனவே பிதாவின் ஆதீனத்துக்குள் இருந்தது இந்த சபையினுடைய திட்டத்தை அல்லது சபையை ஒன்றை உருவாக்குவதற்காகத்தான் கர்த்தர் இவங்களையே படைகிறார் ஆதாமி ஏவாலயம் இந்த சபைக்கு எப்படி வந்து பரலோகத்திற்கு தூதர்கள் இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி புதிய சிலைமுக்கு ஒரு குரூப் அந்த குரூப் இப்போ இங்க தூதர்கள் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு குரூப் இங்க பிதா தேவன் இருக்கிற மாதிரி அங்க கிறிஸ்துவனுடைய சிங்காசனம் இந்த பேட்டர்ன் தான் அது இந்த பேட்டனுக்காக உருவாக்கப்பட்டது சர்ச் இப்ப சபை இந்த நோக்கத்துக்கு உருவாக்கப்பட்ட போது இதுல பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் எப்படி தேவ பக்தி உள்ள சந்ததி மளிகா ரெண்டு பதினஞ்சு சொல்றாரு அவர் அல்லவா படைத்தார் அவருக்குள் ஆவி பூரணமாக இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே அப்போ இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றிருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பழம் சாப்பிட்ல கர்த்தர் சொன்னபடியே கீழ்ப்பழிஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி இப்போ ஆதாம் ஏவாள் இவங்க மூலயமா ஒரு பெரிய சந்ததி இப்போ நீங்க இந்த ஆதாம ஏவாள் இன்னும் ஒரு படி மேலே போய் யோசிக்கணும் இன்னும் ஒரு படி மேலே போய் யோசிக்கணும் எப்படி அப்படின்னா இப்போ இவங்களுடைய சந்ததிகள் எப்படி இருந்திருக்கும் பழம் சாப்பிடாம இருந்திருந்தா பழம் சாப்பிடாம இருந்திருந்தா இவங்களுடைய உறவு முறைகள் எப்படி இருந்திருக்கும் இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளையினுடைய முறைமைகள் எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் வேற பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடிங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியா நம்ம அது வெறும் ரெண்டு அதிகாரத்தில் முடிச்சிட்டோம் அதை மட்டுமே நீங்க தியானிச்சிங்கன்னா மனவாட்டி சபைக்குரியதான இப்போ கிறிஸ்து சபை கிறிஸ்து எப்படி இருக்கிறார் சபைக்கு தலையாக இருக்கிறார் சபை எப்படி இருக்கிறது மனவாட்டியா இருக்கிறது ஆத்துமாக்களை கிறிஸ்து பெற்றெடுக்கிறார் கரெக்ட் தானே அப்ப அந்த சபை தான் பெற்றெடுக்கிற சபை கிறிஸ்துவின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி அப்ப கிறிஸ்துவினுடைய வித்து நமக்குள் இருக்கிறது ஆவிக்குரிய வித்து இந்த பேட்டர்ல தான் ஆதமைய வளர்ந்தாங்க பழம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அப்ப சபையினுடைய திட்டம் என்பது ஆவிக்குரிய சந்ததிகளை பெற்றெடுத்து புதிய எருசிலேமுக்கு கொண்டு போவது அதுல ஒரு குரூப் வந்து பரலோகத்துக்கும் போகும் ஏன்னா விழுந்து போன தூதர்களுக்கு பதிலாக தள்ளப்பட்ட தூதர்களுக்கு பதிலாக ஒரு குரூப் பரலோகத்துக்கும் போகும் ஒரு குரூப் புதிய அரசியலமைப்பு போய் உருவாக்கும் அந்த புதிய அரசியலம் குரூப் ஒன்னு இருக்கு பரலோக குரூப் ஒன்று இருக்கு இது ரெண்டுமே சர்ச்சு தான் உருவாக்குது இந்த ரெண்டுத்தையுமே சபையினுடைய ஒரே நோக்கம் இந்த ரெண்டுத்துக்கு ஆளு உருவாக்குறது வேற நோக்கமே கிடையாது சபை உருவாக்கப்பட்டதுக்கான வேற நோக்கமே கிடையாது ரொம்ப ஒரு பெரிய ஒரு நட்சல் மாதிரி ரொம்ப விஷயத்தீங்க இப்போ பரலோகத்திலிருந்து புதிய எரிசலையும் ஆகிய மனவாட்டி இறங்கி வந்ததுன்னு நம்ம வாசிக்கிற மாதிரி ஆதாமுக்குள்ள இருந்து ஏவாள் வெளியே வந்தாங்க அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய சந்ததி இப்ப வந்து பூமியில பரவி பெருகி இவங்க வந்து இப்போ ஆதாமுடைய விழாவில குத்தி ஏவாள் எடுத்தாங்க இப்போ கல்வாரியில இயேசுடைய விழாவில் குத்துறாங்க குத்தி புதிய ஏற்பாட்டு சபையை வெளியெடுக்கணும் அந்த ரத்தம் சிந்ததுல இருந்து சபை தோங்கு ரத்தமும் தண்ணீரும் வெளியே வருது உடன்படிக்கையும் ஞானசானமும் அது வந்து அதன் மூலமாக கிறிஸ்துவின் சந்ததியின் பவுல் சொல்ற மாதிரி இந்த ஜனங்கள் இந்த உலகத்துல பெருகி அவர்கள் புதிய அரசியலம அவங்க அலங்கரிக்க போறாங்க அது கருத்துடைய மனவாட்டியாக இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டியாக புதிய அரசியலமா இருக்க போகுது அதுல இருந்து ஒரு கூட்டம் ஜனம் நம்ம வெளிப்படுத்தின விஷயம் செயலா அதிகாரத்தில் வாசிக்கிற மாதிரி சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று அவரை மகிமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி பாக்குறோம் இந்த ரெண்டு கூட்டத்தையும் ஏற்பாடு தான் இன்றைக்கு புது ஏற்பாட்டு சபையுடைய முக்கியமான நோக்கம் தேவனுடைய நோக்கம் இப்போ இதே காரியத்தை நீங்க பாக்கணும்னு சொன்னா ரெண்டு குழந்தையர் பதினொன்னு ரெண்டுல நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்போ சபையினுடைய நோக்கம் என்னன்னா இந்த சபையை கொண்டு போய் கொண்டு போய் கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்புக்கொடுக்கணும் அதான் மனவாட்டி அதுதான் புதிய சிலை இதான் மாடல் அப்போ அந்த கற்புள்ள கன்னிகையாக பாதுகாத்து எப்படி ஒரு தாய் தகப்பன் தன் மகளை ஒரு கற்புள்ள கன்னிகையாக கொண்டு போய் ஒரு புருஷன் கையில் ஒப்படைக்கும் போது அவங்க எப்படி பெருமூச்சு விட்டு நிம்மதி அடைவாங்களோ அந்த வைராகியம் எனக்கு இருக்குதுன்னு அவர் சொல்கிறார் அப்போ சபை அந்த இடத்துக்கு ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஊழியக்காரனுடைய பொறுப்பு இதை குறித்து பேதுரும் ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லைங்களா புரிய அருசுலேம்ல நாம வந்து இணைக்கப்படுகிறது குறித்து பேதுரும் ஒரு இடத்துல எழுதிருப்போம் ஆமா ஜீவ கற்களாக நாம் அவருக்குள்ள இசைவை கட்டப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி வரும் ஆமா அப்போ மனைவியும் கணவனையும் தான் அந்த இடத்துலையுமே அவர் சம்மந்தம் பத்தி பேசுவார் அவர் உங்கள் மனைவியானவளும் உங்களோடு கூட ஜீவ மார்க்கத்தை சுதந்தரிக்கிறவளா இருக்கிறப்ப அப்படினாலே அப்படின்னா அதையும் இணைச்சி தான் பேசுவாரு ஸோ அப்போ சபையினுடைய பர்பஸ் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு ஆனது சபையினுடைய பர்பஸ் வந்து முழுக்க முழுக்க புதிய சிலைமுக்கும் பரலோகத்திற்கும் ஜனங்களை ஆயத்தம் தான் சபைக்குள்ள கத்தரை கொண்டு வருவார் இது வந்து ஒரு ஹெவன்லி ப்ராசஸ் ஹெவன்லி பிளான் இப்போ சபைக்கு உள்ள வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாரும் சும்மாவே ரசிக்கப்பட்டு திடீர்னு என் சபைக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது இவங்க எல்லாரையும் சபைக்குள்ள கொண்டு வருவதற்கு தேவனுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு அந்த ஏன் கொண்டு வந்தாருங்கிறத இதை நான் சொல்லணும்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இதனால கொஞ்சம் கோபம் வருது நமக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு சபை என்பதனுடைய அடிப்படை நோக்கத்தை நாம் மறந்துட்டோம் இதுதான் அடிப்படை நோக்கம் பேஸ் வசனத்தின் படியும் பார்த்தோம் இது நான் கொஞ்சம் லகுவாக சொன்னேன் அவ்வளவுதான் அடிப்படை பேஸ் வந்து கிறிஸ்துவுக்கு கொண்டு போய் இங்கே சபைக்குள்ளே இருக்கிறவங்கள கற்புள்ள கன்னிகையாக மனவாட்டியாக புதிய சிலிமில் ஒரு பங்காக மாற்றுறது இவ்வளோ தான் பிளே பிளான் அப்போது இப்போ வரவங்கெல்லாம் என்ன நோக்கத்துக்குள்ளே வராங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு கர்த்தர் ஏன் கொண்டு வரான்னு தெரிஞ்சு போச்சு அப்போ கொண்டு வரவங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த கேள்வி சரி ரெண்டாவது அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு போனோம் இப்போ இது இந்த இடத்துல நடக்கிற மிஸ்டேக்ஸ் அதுக்கப்புறம் பேசுவோம் இதுக்கு முன்னாடி இப்போ உள்ள வரவங்க எதற்காக வந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் என் சர்ச்சுக்கு ஏன் ஜனங்க வராங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு தான் வராங்கன்றது ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அவங்கள எனக்கு வந்து ஒரு க்ரௌட் என்னை நம்பி ஒரு க்ரௌட் இது வந்து எனக்கு ஒரு அசட்டு மாதிரி நான் நினைக்கிறேன் இப்போ அதாவது உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எது மிகப்பெரிய சொத்துன்னு கேட்டால் சொல்லுவாங்க டேட்டா பேஸ் அப்படிம்பாங்க அதாவது இன்றைக்கி மற்ற சொத்தெல்லாம் கூட அழுதிரும் அந்த டேட்டாபேஸ் பத்து கோடி பேருடைய ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் ஒரு பெரிய பெரிய கோடீஸ்வரம் ஏன்னா அந்த பத்து கோடி பேருக்கு நீங்கள் விளம்பரத்தை அனுப்ப ஆரம்பிச்சிங்கன்னா இன்னைக்கு அதான் பெரிய பிஸ்னஸ் வேர்ல்டு வைட் டேட்டா பேஸ் பிஸ்னஸ் அந்த மாதிரி இவாஞ்சலிஸ்ட் எல்லாமே விஸ்வாசிகளுடைய டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணுறதுல இன்றைக்கி பயங்கர மும்முரம் அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் ஒரு புக்கு ஒரு கேலண்டரு ஏதோ ஒன்று அனுப்புறது டேட்டா பேஸ் இது அவங்க பண்ணுற தப்பு அதை தாண்டி சபா பண்ணுற தப்பு என்ன இவங்க எனக்கு அசட்டு எனக்கு என் சர்ச்சுக்கு ஐம்பது பேர் வந்தாங்க நூறு பேர் வந்தாங்க இப்போ அது ஆ நூறு இரநூறு ஆகணும் இரநூறு நானூறு ஆகணும் நானூறு நாலாயிரம் ஆகணும் நாலாயிரம் நாற்பதாயிரம் ஆகணும் ஏன்னா இது அசட்டை நான் பார்க்குறேன் எனக்கு இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் சேர்க்குற அத்தனை பேரும் கம்பல்சரி பாஸ் பண்ணி காலேஜுக்கு வெளியே போயிடணும் அதுதான் வந்து அந்த ஸ்கூல் வந்து நல்ல ஸ்கூலுங்கிறதுக்கான ஒரு அத்தாச்சி அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறவங்க எல்லாம் பிழைச்சி வெளியே வரணும் அப்போ தான் அது நல்ல ஹாஸ்பிட்டல்னு ஒரு அத்தாச்சி ஓ சர்ச்சுக்குள்ளே வரவங்க அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போவாங்கன்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா அப்படி செய்ய முடியுமா அப்படி செய்ய முடியாதுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் செய்ய முடியாது ஏன் முடியாது நம்ம நேரடியாக ஒரே வார்த்தை சொல்லுவோம் அது கர்த்தரே அறிவார் இது வந்து சால்ஜாப்பு ஏன் என்னை நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்பை பற்றி எனக்கு தெரியணும்ல என் பிள்ளை பர்லவத்துக்கு வருமானு கேட்டால் கர்த்தரே அறிவார்ன்னு சொன்னால் நான் நல்ல தகப்பன் கிடையாது நான் சொல்லணும் என் பையன் கண்டிப்பாக வருவான் அவனை நான் அதுக்கு வைராகியமாக வளர்த்துட்ருக்குறேன் மிஞ்சினது கர்த்தர் கரத்தில் இருக்குது எனக்கு சொல்லணும் என் பையன் வரணுங்கிற வைராகியம் எனக்கு இருக்குது பர்லவத்துக்கு வரணுங்கிற ஆசை இருக்குது கண்டிப்பாக வருவாங்கிற விசுவாச அறிக்கை இருக்குது அந்த அளவுக்கு விஸ்வாசம் அறிக்கை விசுவாசிகள் மேலே வருதா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு கிளாஸ்ல ஐம்பது பசங்க இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு டீச்சர் வந்து அந்த ஐம்பது பசங்களையும் கரெக்டாக பல்ஸ் பார்த்து வச்சுருப்பாங்க இவன் வந்து நல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு இவன் வந்து நல்ல டிஸ்டிங்ஷனில் வருவான் இவன் கொஞ்சம் பரவாயில்ல இது ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயாயிரம் பேர் உட்காந்துருந்தா சொல்ல முடியாது ஏன்னா யாருடைய பல்ஸுமே தெரியாது எல்லாம் கும்பலா வரும் கும்பலா போகும் அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்ஸ்ல ஏன்னா ஒரு டீச்சரால ஐம்பது பேரை நடத்த முடியும் நீங்க பத்து மடங்கு வெள்ளத்துல நடத்துங்க ஒரு ஐநூறு பேரை நடத்தலாமா பைபிள் படி நூறு ஆடுதான் வச்சுக்கோங்களேன் ஒரு ஐநூறு பேரை நடத்தலாமா ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ஆசை இப்போ இதில் என்ன ஆபத்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க இவ்வளோ பேருடைய கணக்கு நீங்கள் எங்கே கொடுப்பீங்க காட் கேட்பார்ல உங்கள எப்பா உன்னை நம்பி பதினஞ்சாயிரம் ஆடு கொடுத்தேன் இசைக்கையில் கேட்குறாரு நீ ஆட்டில் வந்து எது நசல் கொண்ட ஆடு எது அடிப்பட்ட ஆடு எது நடக்க முடியாத ஆடு எல்லாம் நீ பார்க்கணுமே வேறு பிரிக்கணுமே வேறு பிரித்து அததுக்கு ஏற்ற மாதிரி நீ செய்யணுமே அப்படி உன்னால் பார்க்க முடியாததுக்கு க்ரௌட் எதுக்கு கிரவுட நீ விரும்பி அது வந்துருச்சுன்னா மாட்டிடுவீங்க இப்ப நான் சொல்றது கசப்பா இருக்கு கஷ்டமா இருக்கு ஆனா கண்டிப்பாக நாளைக்கு கர்த்தர் கணக்கு கேட்கும் போது அத்தனை பேருடைய கணக்கையும் கொடுக்கறது கஷ்டம் ஏன் என்னை நம்பி நான் வந்து ஹை தூக்கி மேல போட்டுக்கிற ஆசை இல்லை வெரி சிம்பிள் ரெண்டு ரூம் உள்ள வீடு எங்கிட்ட இருந்துச்சுன்னா நான் ஒழுங்கா கிளீன் பண்ணி வச்சுப்பேன் மூணு ரூம் உள்ள வீடா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிளீன் பண்றது குறைவா ஆகும் ஆயிரம் ரூம் உள்ள வீடு மட்டும் கடைசியா என்ன பண்ணுவீங்க நீங்க ஒன்னே ஒன் தான் செய்வீங்க நீங்க இருக்கிற ரூம் கிளீனா வச்சுட்டு மற்ற ரூம் பத்தி கவலையே பட மாட்டீங்க அதான் நீங்க நடந்துட்டு இருக்கு அதாவது ஒரு சபை ஒரு மேய்ப்பண்ணுக்கு கீழே எத்தனை ஆடுகள் இருக்கணும் எத்தனை ஆடுகள் அதிகபட்சம் இருக்கலாம் அந்த மாதிரி தலைப்பில் அந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க இப்போ ஒரு சில விஷயங்களை கிளியர் பண்ணணும் அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தேவனுடைய நோக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய எரிசலேமுக்கும் பரலோகத்துக்கும் சபையின் மூலமாக ஆள் சேர்க்க வேண்டும் அந்த இடத்தை நிரப்ப வேண்டும் ஒரு பக்கம் விழுந்து போன தூதர்களுடைய இடத்தை நிரப்பணும் இன்னொரு பக்கம் மனவாட்டி அந்த புதிய எரிசிலேம் அந்த இடத்துல அவங்கள நிரப்பணும் இது ரெண்டு காரியம் தேவனுடைய நோக்கம் இந்த நோக்கத்துக்காகத்தான் தேவன் ஆதியிலிருந்து சபையை வந்து நிறுவினார் சபையுடைய தேவனுடைய நோக்கம் இதுதான் அப்படி இருக்கும்போது அது ஒரு சிம்பிளிஃபைடு வேர்ஷனாக ப்ராக்டிக்கலாக இப்போ நான் ஒரு போதகனாக கத்திரையை அழைச்சார் பாஸ்டர் மினிஸ்ட்ரி அதாவது மேப்பனுடைய உள்ளியத்துக்கு நான் அழைச்சார் ஒரு பகுதியில் சென்று அங்கே சபையை தோங்க சொல்லி அண்டோர் எனக்கு சொன்னார் நான் அதை செய்கிறேன் அப்படி நான் செய்யும்போது என்னுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் தேவனுடைய நோக்கத்தோடு தான் நான் இருக்கணும் ஏன்னா நான் செய்கிறது தேவனுடைய வேலை அப்ப அப்படி என்னுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னா இந்த பகுதியிலிருந்து ஒரு கூட்டம் ஜனத்தை அந்த பரலோகத்துக்கும் இந்த புதிய அரசலைக்கும் நான் என்ன செய்யணும் ஆயத்தப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட நான் செயல்படணும் அப்படி நான் செயல்படும் பொழுது என்னால எத்தனை பேரை ஆயத்தப்படுத்த முடியும் அந்த லெவல்ல அந்த லிமிட்ல நான் வந்து ஆசைப்படணும் அந்த லிமிட்ல நான் செயல்படணும் அப்படி செயல்படும் போது என்னால அதை சரியாக நேர்த்தியாக பூர்த்தியாக அதை செய்ய முடியும் பூரணமாக அதை செய்ய முடியும்னு நீங்க சொல்றீங்க அதான் சொல்றாங்க சரிங்கண்ணா இப்போ நம்ம இந்த உள்ள வந்துட்டனால இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது நான் ஒரு சமீபத்தில் ஒரு இருபது வருஷம் முன்னாடி வச்சிக்கப்பட்டேன் தேவன் உள்ளியத்து கலைச்சார் ஊழியத்துக்கு வந்தோம் ஆண்டவருக்கு பிரியமானபடி ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறோம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ எங்களுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனை பார்த்துருப்பீங்க நாங்களும் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனை பார்த்துருக்கோம் இப்போ இங்கே இருக்கிற அநேக போதகர்கள் அநேக பெரிய ஊழியர்கள் எல்லாருமே இந்த நம்பர்ஸில் தான் நிறைய விஷயம் நிறைய நேரம் நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போது ஜபிக்கும் போதே ஒரு ஆள் ஒருத்தர் ஒரு தம்பி ஊழியத்துக்கு வராரு அப்படின்னாலே அவர் வந்து இந்த மாதிரி நான் ஒரு பாஸ்டர் மின்னிஸ்டேக்கு வரேன் எனக்காக பண்ணுங்கன்னு வந்தாலே பொதுவாக எப்படி ஜபிக்கிறாங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்களை நீ வந்து என்ன செய்வே நடத்துவே நீ மேய்ச்சி நட அப்படின்ற மாதிரிலாம் ஆசிர்வதித்து ஜபிக்கிறாங்க ஒரு போதக ஊழியத்துக்கு அல்லது மேய்ப்பனுடைய ஊழியத்துக்கு வரும்போதே நம்முடைய பார்வை நம்முடைய ஆசை இது எல்லாமே நம்ம வந்து சரியாக வச்சுக்கிட்டு வரணும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லை நம்மளை நடத்துகிறவங்களுடைய அடிப்படை தான் நம்மகிட்ட இருக்கோம் ஆமாம் நம்ம டீச்சர் என்னவோ அப்படிதான் நம்ம மேக்ஸிமம் நம்ம அப்படி தான் இருப்போம் அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு நல்ல டீச்சருடைய டீச்சர் வந்து அந்த அளவுக்கு ஞானமாக இருந்திருப்பாருன்னு கூட சொல்ல முடியாது இப்போ இப்போது நான் எப்பவும் சொல்லுவேன் இவர் பெரிய பிளேயர் இருக்கிறார் அவருடைய கோச் வந்து இவரை மாதிரி பெரிய பிளேயராக இருந்திருக்க மாட்டார் நல்ல கோச் அவரு பட் இவர் பெரிய பிளேயர் ஆயிட்டார் ஏன்னா அந்த கோச் கொடுத்ததையும் தாண்டி இவர் என்ன செய்கிறாரு

ஒரு சிலர் நான் எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர் விசுவாசத்துக்கு பதிலா எப்படி ப்ராப்பர்ட்டிஸை பெருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க ஜனங்கிட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க என்னென்ன திட்டங்கள் போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க அதை எடுக்கக்கூடாது இது அகைன்ஸ்ட் டு விசுவாசம் அகைன்ஸ்ட் டு பைபிள் அப்ப எதை எடுக்கணும் எதை எடுக்க கூடாதுன்னு இருக்கு இப்போ நான் என்ன செய்யறேன் எனக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வாழணும் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணணும் அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு சிலர் என்ன சொல்லி கொடுத்தாங்க நம்ம சபை பலிக்கு பெருகி ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வரணும்னு சொல்லி நான் ஒரு ஒரு சில பேசி இருக்கிறேன் அப்போ அவங்கலாம் சொல்லுவாங்க சர்ச் அப்படியே ஒரு ஐயாயிரம் பேரோட பத்தாயிரம் பேரோட பதினையாயிரம் பேட ஒன்றை ஆராதிக்கணும் அப்படிம்பாங்க எனக்கு அது கேட்பேன் நான் இந்த பதினையாயிரம் பேரை உங்களால் மேய்க்க முடியுமா இப்போ இந்த பதினாயிரம் பேர் வரணுன்ற ஆசை இருக்குல்ல அது ஒரு விதை இந்த விதையை நான் போட்ட உடனே இதுக்கு நான் உழைக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ நான் எம்என்சி கம்பெனி மாதிரி என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன் அடுத்து ஜனங்களை பிரித்து சோல் வின்னிங்க்கு வேற மாதிரி அனுப்புகிறேன் என் நோக்கம் வந்து சர்ச்சுக்குள்ளே க்ரௌடு வரணும் இப்போ அந்த க்ரௌடு அவங்க கெயின் பண்ணி வரும்போது என்னால் அந்த பதினஞ்சாயிரம் பேரை என்ன செய்ய முடியாது மேய்க்க முடியாது அப்போ நான் அந்த பதினஞ்சாயிரம் பேரை மேய்க்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் எம்என்சி கம்பெனிஸ் மாதிரி டீம் லீடர்ஸை உருவாக்குறேன் இந்த டீம் லீடர்ஸ் எல்லாருமே என்ன மாதிரி உடைய ஆவி உடையவர்களாக இருப்பாங்களா அவங்களுக்கு என் போர்டன் இருக்குமா அந்த தரிசனம் இருக்குமா அந்த தரிசனம் இருக்குமா இருக்காது சான்சஸ் இல்லை அவன் எதுக்கு உங்ககிட்ட ஊழியக்காரனா வந்தானா அவன் வந்துட்டு உங்ககிட்ட கற்றுக்கிட்டு அவன் உலகரணாக போகிறதுக்காக தான் வந்தான் நான் இப்போ அவங்கள எப்படி ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு கீழே ஒரு ஆஃபீஸர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறேன் அவங்களுக்கு மந்த்லி ஒரு நல்ல சேல்ரி கொடுக்குறேன் இப்போ அவங்க போய் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ இதையும் ஒரு படி தாண்டி டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ இத்தனை ஆத்து மக்கள் இத்தனை மாதத்துக்குள்ளே இவ்வளோ வரணும் கொண்டு வரணும் அதெல்லாம் டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஆக ஆக இவனுக்குள்ளே இருந்த மினிஸ்ட்ரி பேர்டன் போய் மினிஸ்ட்ரி விஷன் போய் இவனுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ரெப்பூட்டட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோடைய விஷன் வந்துருச்சு இவனுக்குள்ளே இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசான உடனே வேற வழி இல்லாமல் விசுவாசத்தில் வாழ்ந்தேன் நான் கேட்க தொடங்குறேன் ஏன் நான் பத்து டீம் லீடர்ஸ் வச்சுருக்கேன் அவங்களுக்கு கீழே ஒரு ஒருத்தர் கீழேயும் பத்து பத்து பேர் வேலைக்கு இருக்கிறாங்க இப்போ ஒரு ஐம்பது பேருக்கு சேல்ரி கொடுக்கணும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக யாரை தான் கேட்கணும் ஜனங்களை தான் கேட்கணும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நானாக பெருசு பண்ணேன் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான தேவைகளை வேறு வழி இல்லாமல் இப்போ நான் கேட்க தொடங்குறேன் இப்போ அப்படி வராத பட்சத்தில் நான் விசுவாசி திட்டத் தொடங்குகிறேன் நான் என்ன சொல்கிறேன் ஒரு சபைக்கு நீங்கள் இவ்வளோ நீங்கள் தாங்க வேண்டாமா சபை இப்படி நடத்த வேண்டாமா அவன் வந்தது அவன் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் வந்தான் இங்கே அவன் புதிய சிலைமுக்கு போகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறான் என்னுடைய வேலை அது மட்டும் தான் இப்போ என் நோக்கம் மாறுனது புரியுதா எப்படி டி டி டிவியேட் ஆகுது நான் சொல்றது புரியுதா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீரியடுக்கு அப்புறம் எனக்கு தேவைகளை அதிகரிக்க 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 இவனை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போனோம் புதிய சிலைமுக்கு கூப்பிட்டு போகணுங்கிற நோக்கத்தை விட்டுட்டு இவனை நம்ம பணக்காரனாக்கிற நோக்கத்துக்கு வரோம் ஏன்னா இவன் அதிக பணக்காரனானா அதிக தசமாக அதிக காணிக்க அப்போ நான் இவனுக்கு எதை பற்றி பிரசங்கம் பண்ண தொடங்குறேன் பிரஸ்பரன் ப்ராஸ்பர்ட்டி குள்ள நான் உள்ள வரேன் அதுக்கு வேணா நான் இன்னொரு மூலாம் பூசுவேன் கிரேஸ் டாக்டர்னு பூசுவேன் ஹைப்பர் கிரேஸுன்னு பூசுவேன் இவனுக்கு கொடுக்க வேண்டிய சத்தியத்தை நான் கொடுக்க மாட்டேன் நான் இவனுக்கு கொடுக்க வேண்டிய சத்தியம் என்ன எல்லாவற்றையும் வித்து தரித்திரருக்கு கொடு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா இவன் அப்போதான் பரலத்துக்கு ரெடியாவான் நிதியஜிவனுக்கு ஆயத்தமாவான் இதை இவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இவன் உலகத்தை வெறுக்க தொடங்கிட்டானா எனக்கும் கொடுக்க மாட்டான் ஸோ என்னுடைய அடிப்படை நோக்கமே மாறிடுச்சு பாருங்க எங்கே மாறிச்சு இப்போ இவங்க சொல்லுவாங்க விசுவாசிகள்லாம் முந்தி மாதிரிலாம் இல்லைங்க இப்பெல்லாம் யாரும் கொடுக்கறதில்லை அவன் கொடுக்கறதுக்கே வரலிங்க சர்ச்சுக்கு அப்போ கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதா கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது அவனை கர்த்தர் ஏவாரு ஒருத்தனை கர்த்தர் ஏவிட்டார்னா அவனால் தூங்க முடியாதுங்க கர்த்தர் ஒருத்தனை கொடுக்க சொல்லிட்டார்னா அவனால் படுக்க முடியாது நைட்டு பத்து மணி எல்லாம் அவன் கொடுத்து தான் போவான் அப்போ அவனுடைய பிரச்சனை என்ன இப்போ அவன் தாகம் தீர்க்கப்படாத இவன் எத்தனை நாள் தான் ஒருத்தன் எப்படி தாகத்தோட உட்காந்துருப்பான் அவனை அறியாமலேயே ஸ்பிரிச்சுவலி ஒரு தாகம் வருது ஒரு கூட்டம் என்ன ஆகுது இதில் இந்த சாப்பாட்டிலையே அது திருப்தி அடைஞ்சு பரலோகத்துக்கே ரெடி போயிடுது அவனுடைய மோட்டிவ் எல்லாமே என்னவா இருக்குது நான் இன்னும் பெரிய பணக்காரன் ஆகணும் நான் ஏன்னா இவனோட மைண்டில் அதான் இருக்கு கார் வாங்கணும் வீடு வாங்கினோம் இவனுக்கும் அதான் போதனை கொடுக்குறோம் இவனுக்கு பரலோகத்தை பற்றின திட்டமே போயிடுச்சு ஒரு கூட்டம் அதில் என்ன ஆகுது தாகத்தோடு உக்காந்துருக்கு இவன் ஒரு நாள்ல ஒரு நாள் அங்கிருந்து போயிடுவான் இப்ப நம்ம யாரை திட்டுவோம் போனவனை அவன் ஏன் போனான் அவனுடைய ஆத்மா திருப்தி ஆகலைங்க இருக்கிறவன் யாரு இப்போ இதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான டிஃபரன்ஸ் அதாவது ஆண்டோடைய நோக்கத்தை குறித்து பேசணும் அந்த நோக்கத்தை வந்து மேய்ப்பர்கள் ஊழியர்கள் அறிஞ்சிருக்கணும் அந்த நோக்கத்துக்காகவே அவங்களை ஆயத்தப்படுத்தணும் அதுக்காகவே பிரசங்கிக்கணும் அதுக்காகவே அவங்களை வந்து ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதுல நான் ஒரு சின்ன ஒரு காரியமா சொல்லிடுற கூட இதுல மெய்ப்பர்கள் மட்டும் இல்ல நீங்க அதுதான் மிஸ்டேக்கே இங்க நம்ம சர்ச்சுன்னு சொன்ன உடனே உடனே கோபம் யாருக்கு வருதுன்னா ஜெகன் ஏன் சர்ச்சை பற்றி பேசுறாருன்னு பாஸ்டர்ஸ் மெய்ப்பர்களுக்கு கோபம் வருது சபை என்பது வெறும் மெய்ப்பர்களோடு மாத்திரம் அல்ல ஐந்து வகையான ஊழியங்களையும் சேர்ந்ததுதான் சபை ஐந்தையும் சபைக்கு கொடுத்தாரு ஐந்தையும் சபைக்கு தான் கொடுத்திருக்கிறாரு இந்த ஐந்தும் அஞ்சு வேலையுமே இதே மாதிரி மிஸ்டேக்ல இருக்குன்னு நான் சொல்றேன் நீங்க ஒரு பாஸ்டரல் மட்டும் எடுக்காதீங்க இவாஞ்சலிஸ்ட் எடுங்க இவாஞ்சலிஸ்ட் என்ன போதிக்கிறாங்க அவனுக்கு நித்திய ஜீவனை குறித்து போதிக்கிறாங்களா இல்ல டீச்சர்ஸ் எடுத்துக்கோங்க பைபிள் டீச்சர்ஸ் நித்திய ஜீவனை குறித்து போதிக்கிறாங்களா தீர்க்கதரிசி எடுத்துக்கோங்க எதை தீர்கதர்சனம் சொல்றாங்க இன்னைக்கு அப்போ நீங்கள் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டோட மொத்த கருத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் முறைப்படி தீர்க்கதர்சனம் ஓல்ட டெஸ்ட்மெண்ட் முறைப்படி வேதபாரகர் டீச்சர்ஸ் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் முறைப்படி தான் எவாஞ்சலிசம் அப்படி இருக்கும் போது இங்கே இங்கே டோட்டல் மிஸ்டேக் ஒன்று நடக்குது புரியுதுங்களா இது இதில் எந்த ஊழியத்தையும் எந்த ஊழியக்காரனையும் தனியாக இதில் சொல்றதுக்கு இல்லை இந்த ஊழிய மிஸ்டேக் அந்த ஊழியக்காரர் மிஸ்டேக்ன்னு சொல்லி ஆலா இந்த லாஸ்ட் சென்சுரியில் இவங்களுடைய விஷயம் டிவியேட் ஆயிடுச்சு அப்படியே நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்த வான்கள் வரைக்கும் கரெக்டாக வந்தது அவங்க கொண்டு வந்து கொடுத்ததிலே கடைசியா பாருங்க மூணு பேர் நல்லா ஓடுவாங்க கடைசியாக ஓடுறோம் ஓடினா தான் ஜெயிப்படுது ஒருவேளை மூணு பேர் ஸ்லோவாக ஓடி இருந்தாலும் கடைசியாக ஓடுறாங்க நல்லா ஓடிட்டான்னு வச்சுக்கோங்க ப்ரைஸ் கிடைச்சிரும் இதுல என்ன பிரச்சனை இப்போ நமக்குன்னா பவுல் ஆரம்பிச்சு நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வரைக்கும் கரெக்டாக ஓடிட்டாங்க இந்த லாஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்லோவா ஓடிட்டு இருக்கு இன்னும் நான் கேட்டு சொல்லுவேன் கூட ஓடலை ட்ராக்கை மாத்தி வேகமாக ஓடிட்டு இருக்கு வேற ட்ராக்ல வேகமாக ஓடிட்டு இருக்கு இதான் இன்னைக்கு பிரச்சனை சரி அப்ப நான் மேப்பன்னு சொன்னது சரியில்லை எல்லாருக்குமே அது எல்லாருக்கும் பொருந்தும் பொருந்தும் இந்த விஷன்ல தேவனுடைய தரிசனத்துல போதிக்க வேண்டியது நடத்த வேண்டியது தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது எல்லா பொறுப்பும் எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்றீங்க இதை நம்ம தனித்தனியா ஒரு டாபிக்காவே பேசலாம் ஆமா பேசலாம் இந்த நான் யோசிச்சேன் அது அப்படிதான் இந்த டாபிக்ல போகும்போதே இதில் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு நம்ம எதை பேச போகிறோன்னே அப்படி ஒரு யோசனையோடு இருந்தேன் இந்த கொஷின் அவர் ரொம்ப சுருக்கமாக ஒரு ஒரு கேள்விக்குள்ள நான் வரேன் இப்போ வந்து நம்ம பேசணும் அதாவது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற சபை நீங்கள் சொன்ன மாதிரி வசனத்தின்படி நூறு ஆடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சில சில நூறு ஆடுகள் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்முடைய புரிந்து கொழுதலுக்காக நம்முடைய டிஸ்கஷனுக்காக ரெண்டாக பிரிக்கிறேன் ஒன்று மெகா சர்ச் ஒரு ஊழியாக ஆரம்பிக்கிறாரு அஞ்சு பத்தில் ஆரம்பிக்கிறாரு நூறு இரநூறு அப்படி போகிறாரு ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் அவங்க ஆத்துமாக்கள் வராங்க அது மாதிரி நடக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று ஒரு ஊழியக்காரத்தில் நான் பேசி கொண்டிருந்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிராமங்கள் இருக்கிறது அந்த இரநூத்தி ஐம்பது கிராமத்திலும் சபை துவங்க வேண்டும் அப்படின்ற ஒரு தரிசனத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சில சபைகளை ஆரம்பிக்கவும் செஞ்சுருக்காரு இது ரெண்டுல தேவனுடைய பார்வையில் எது சரியாக இருக்கும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தனி தனிப்பட்ட திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் தரிசனத்தை கொடுக்குறார் அது ஒரு இருக்கு பட் ஓவராலாக நம்ம இதை குறித்து பேசியிருக்கோம் அதனால நான் திரும்பி இதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்குறேன் மெகா சர்ச் மல்டி சர்ச் இதில் எது தேவனுக்கு பிரியமான ஒரு தரிசனமாக இருக்கும் அல்லது தேவனுக்கு பிரியமான ஒரு விதையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வசனத்தின்படி சொல்ல முடியுமா வசனத்தின்படி மெகா சர்ச் என்பது காட்ஸ் பிளானே கிடையாது காட்ஸ் எங்கேயுமே மெகா சர்ச் பிளானே கிடையாது உடனே இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அடுத்து ஐயாயிரம் பேர் உடனே நீங்க பாருங்க அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்

உபதேசத்துக்கு இம்பார்டன்ஸ் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சபை வந்து கட்டடமா மாறிடுச்சு மனுஷன் சபைங்கிற கான்செப்டே மாறி போச்சு அதுக்கப்புறம் பிறகு செய்மூருடைய எழுப்புதலுக்கு பிறகு மீண்டும் ஜனங்கள் தான் சபை அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் உடனே கட்டடம் வேணான்னு சொல்றோமா இல்ல கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் ஆனால் அந்த இடம் பரிசுத்தம் அல்ல இருக்கிற நான் பரிசுத்தம் ஏன்னா நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருப்பேன் நாளைக்கு இதை வாடகையில் இருப்பேன் இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவேன் இது பரிசுத்தமான இடம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் கட்சி வரைக்கும் விடவே முடியாது எருசிலேம் தேவாலயம் மாதிரி அது அதோ அந்த இடத்தோ அங்கேயே தான் இருக்கணும் அந்த இடம் வேணும் அந்த இடம் வேணும் தான் நம்ம சொல்லுவோம் நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம் இந்த சர்ச்சு இன்னொரு சர்ச்சு அந்த ஒரு சர்ச்சு மாறிட்டே இருக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது இந்த இடம் அல்ல நான் தான் சர்ச் நான் தான் பரிசுத்தமாகணும் இதுதான் என்னுடைய நோக்கம் இப்போ இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் சர்ச் வந்து என்னாகணும் ஸ்ட்ராங் ஆகணும் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் ஆகணும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங்னஸ் போன பிறகு இந்த கட்டடம் மெயினாக என்னைக்கு நம்ம கண்ணுக்கு பட ஆரம்பிச்சிச்சோ நான் சொல்றது உடனே இந்த காலத்தை பத்தி பேசல மூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு கான்ஸ்டன்டைனுக்கு பிறகு அதுவும் மார்ட்டின் லூத்தருக்கு பிறகு இன்னும் அதிகமாக ஒரு பக்கம் அவங்க சர்ச்சு ஒரு பக்கம் இவங்க சர்ச்சு நிறைய பிரிவினைகள் வர தொடங்குச்சு எல்லாருமே ஆளாளுக்கு கட்டடத்தை கட்டி தங்களுடைய பலத்தை காட்டி கொண்டிருந்த காலத்துல தான் செய்மூர் வந்து இல்ல இல்ல நாம தான் சர்ச்சுங்கிறத இம்பார்ட்டன்ஸை கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து ஆவிக்குரியவர்கள் ஒரு குரூப் வந்த பிறகு இவங்க சர்ச்சை பற்றி கவலையே படலை கொட்டாயப்பட்டு ஊருக்கு வெளியில கொட்டு தான் அடித்தாங்க அந்த இருந்தாங்க இப்போ அப்படி எல்லாம் தப்பு திருப்பியும் மார்ட்டின் லூத்தரை போல அந்த காலத்தை போல் திருப்பி நாமளும் கட்டடங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டோம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த கட்டடங்கள் பெருசாக ஆக 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 மெகா சர்ச் பிளான் வர தொடங்கிடுச்சு கர்த்தோடைய பார்வையில் மெகா சர்ச்சே கிடையாது கர்த்தோடைய சர்ச்சில் மல்டி சர்ச் தான் சபை வலுகி பெருகணும் அப்படி பெருகிட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த சர்ச் அடுத்தடுத்த சர்ச் உருவாக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்க சொன்னீங்க இன்னும் இரநூத்தம்பது கிராமத்தில் என்ன இல்ல சபை சபை இல்ல ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு அதான் ரொம்ப முக்கியம் அதாவது சபை துவங்கப்பட்டு ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இன்னும் இரநூத்தம்பது கிராமத்தில் சபை இல்லை ஆனால் அந்த இரநூத்தம்பது கிராமத்துலேயும் நல்லா கவனிச்சு பாருங்க கரண்ட் இருக்கும் ஆமா அவர் சொன்னது ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் அதெல்லாம் மட்டுமே எடுத்து அந்த இருநூத்தி ஐம்பது கரண்ட் இருக்கு ஆமா அந்த இருநூத்தி ஐம்பது கிராமத்துல டிவி இருக்கு டிவி இருக்குது வைஃபை இருக்குது எல்லாமே இருக்கு அப்ப ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த கரண்ட் வந்துருச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த டிவி வந்துருச்சு ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த சர்ச் வரல ஏன் மிஸ்டேக் யாருக்கிட்ட நல்லா கவனிச்சு இந்த ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் சர்ச்சுங்கிறது ஒரு அருமையான கத்தருடைய கான்செப்ட் இந்த கான்செப்டில் பிரச்சனை இல்லை அந்த கான்செப்டோடைய ஓனர் இருக்காரு அல்மைடி காட் அவர்கிட்டயும் பிரச்சனை இல்லை இங்க ஒர்க்கர்ஸ் தான் பிரச்சனை ஒரு ஒரு சிட்டி இருக்கு அந்த சிட்டியோடைய மொத்த சுத்தளவே எட்டுல இருந்து பத்து கிலோமீட்டர் தான் அந்த சிட்டிக்குள்ள நூற்றி பதினஞ்சு சர்ச் இருக்கு நூற்றி பதினாறாவதா ஒருத்தர் அங்க வராரு என்னான்னு கேட்டோம் என்ன இங்க வந்துடுங்க ஆண்டவர் இங்கே தான் போக சொன்னார் நூற்றி பதினஞ்சு பேர் இருக்கிற இடத்துல நூற்றி பதினாறாவதாக போக சொல்கிறாரு அதே சிட்டியிலேருந்து கீழே போனீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி போனீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கிராமம் இருக்குது ஒரு சர்ச் கூட இல்லை அங்கே வந்து ஆண்டவர் போக சொல்லலை இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க சிட்டிக்குள்ளே ஒரு கோடி பேர் இருக்காங்க ஒரு எங்கள் மூலையில் போய் ஒரு சர்ச் ஆரம்பிச்சாலும் ஒரு பத்து பேர் கிடைப்பாங்க இது அழைப்பு கிடையாது இது பிழைப்பு அழைப்பு என்பது வேறு என்னைக்கு பிழைப்பை விட்டுட்டு அழைப்புக்கு நேராக ஊழியர்களும் சபையும் திரும்புதோ அன்னைக்கு தான் கர்த்தருடைய விஷன் நிறைவேறும் பேச ஆரம்பிச்சோம்னா சபையுடைய நோக்கம் உள்ளுக்குள்ள வரவன பரலவுத்துக்கு கூட்டு போறது நியூ ஜெர்சிலிமுக்கு ஆயத்தம் பண்றது இந்த ரெண்டு வேலையை தவிர அந்த புல்பீட்ல இருந்து வேற எது அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் அது அன்னிய போதனை தான் அன்னிய அக்கினி தான் அவனை கர்த்தர் கொண்டு வந்தது அவனை பரலவுக்கு கூட்டு போறதுக்கு மட்டும்தான் சரிங்கண்ணா நம்ம நான் நினைக்கிறேன் இந்த டாப்பிக்கில் இன்னும் நிறைய நாள் பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எபிசோடை நம்ம இந்த கேள்வியோடு கூட கொள்ளலாம் ஒரு சிறிய ஜபம் செய்து இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் நல்ல தகப்பனே சர்வ வல்லமை உள்ள ஆண்டு இந்த அருமையான நேரத்துக்காக சுதோதரம் நீர் எங்களை எண்ணத்துக்காக முன்குறித்தீரோ அழைத்தீரோ அந்த நோக்கத்தையும் முன்குறித்தலையும் நாங்கள் புரிந்து கொண்டு முடிவு பரியந்த ஓடி முடிக்க சத்தியத்தில் நிலை நிற்க கடைசி வரைக்கும் எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஓட கத்திரங்களுக்கு கிருபை தருவீராக நீர் மாத்திரம் மகிமைப்படும் உமக்கு சித்தமானால் தொடர்ந்து நாங்கள் இப்படி டிஸ்கஸ் பண்ண கிருமைதான் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மீண்டுமாக கத்திரிக்க சித்தமானால் அடுத்த வாரம் இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம் காட் பிளஸ் பிரைஸ்லான் பிரைஸ்லான்